ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜி கபில் பிளாக். வாங்க போலாம். பாம்பு இந்த பக்கம் அடிக்கடி இந்த மாதிரி தான் பாம்பு கிராஸ் ஆகுமா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே, இந்த பக்கம் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. ஓகே, ஏன்னா இந்த சைடில் லேக் இருக்கிறதுனால இந்த பக்கம் தண்ணி பாம்பு நிறையா வருமா. அதாவது அந்த நாங்கள் போகும்போது இப்படி தான் சொன்னாங்க அந்த லேடி. கேர்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம. இது என்னது? கிட்னி கோழி சொல்லுவாங்க. கிட்னி கோழி ஃபுல்லாக அப்படி இயற்கையாக இருக்குது. தண்ணி பாம்பு அப்படியே மேலே வந்துட்டு போகுது. போட்ஸ் அதுக்குள்ளதான் போறோம். போட்ஸ் எல்லாம் நம்ம கையில வந்து வருமா இல்ல தானா வருமா இல்ல புடிச்சு தருவாங்களா? கேமல் செயின் எல்லாம் கொத்தி வச்சிருக்கோம். இல்ல இல்ல, நான் கொடுத்துருந்தான் இல்ல வருமா? நம்ம கிட்ட வரும், நீங்க போனீங்கன்னா வரும். போறீங்களா? நான் பாப்பா, பாப்பா இருக்கு. இந்த வாண்ட சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஏ கேமல் இப்படி போணுமா? இது உள்ள தான் போணும். சரி போ, பரவாயில்லை. அங்க பேர்ட்ஸ் பார்க், பேர்ட்ஸ் பார்க்குள்ள போக போறோம். சின்சஸ் இது ஆ சின்சஸ் கேட்டுப்பா. அப்பவே முடிவு பண்ணிட்டேன். கூப்பிடுவா கோபி? ஆப்பிரிக்கன் கிரேப் பார்க். பயப்படாதீங்க. பீஃபோஸ் கொடுக்குறியா? பேர்ட் வாக், பேர்ட் வாக் முடிய போகுது. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். உள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பாய் பாய். ட்ரெயின் ரைடர் சவுண்டியா? ஹலோ. என்னது
பாய் சொல்லுங்க. பாய். ஓல்ல ஆர்ட் ஸ்கூல சுத்தம். அப்பனா பத்தும். நல்லா பத்தும். கவனிக்கிறீங்களா நீங்க மம்மி கூட பேசிருக்கீங்களா? பேசுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ட்ரெயினில் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த பாண்டோரா பார்க்க. இப்போ ஆளுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து பே பண்ணிடுமா? ஹலோ ஹலோ, நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போக போகிறோமே. ட்ரெயின் ஸ்டார்டிங். என்ன சவுண்ட் கேக்குது? ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிச்சு. This story is about 3 years old. Austin. In the last 3 years, we've seen more than 25 varieties of birds nesting in the United States. Also, we are seeing a sharp increase. Thank you.
என்ன சொல்லணும்? பாய் பாய் ட்ரெயின் டைம் முடிஞ்சிருக்கு. வாங்க வாங்க வாங்க. ட்ரெயின் ரைட் எப்படி இருந்துச்சு? போறோம். நாங்க புதுசா பாக்குறோம்ல, அவ்வளவுதான். பண்டோர பார்க் முடிஞ்சிருச்சு. பாய். இன்னும் வந்து 70 சினிமா இருக்கு. இப்போ எக்ஸாட்டிக் ஃபண்டோரால கூட போகிறோம். அங்கே இங்கே பாம்பு எல்லாம் இருக்கும். ஃபேன்சி மைஸ். ஃபேன்சி மைஸ். ஆம்ஸ்டர் நீ குடுக்கற சவுண்டுக்கு பயப்படுறதி ஆஃப் எக்ஸ் பண்டோரா பார்க்ல இருந்து எக்லாம் இருக்கு. பிஜன் எக், டர்க்கி எக், டக்கி எக், சிக்கன் எக், இமு எக், குட்டி பொட்ஜிஸ் எக். இருக்கிறதுலே குட்டியான எக்கு இந்த குட்டி எது. யார மணி பார்த்துனுங்கிறேன். பயங்கரமா இருக்காங்க. பொறுமையா வரா, பாக்கே தெரியாதா இருக்கும் கொஞ்சம். பபுல் ஐஸ் ஃபிஷ் கண்ணு பபுல்ஸ் மாதிரி இருக்குல்ல. நம்ம செலிபிரிட்டிக்காக நினைக்கிறேன். ஃபியூச்சரில் நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆக மனுஷன். எப்படி இருந்துச்சு பண்ணுறத பார்க்க?
சூப்பரா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. தெரியாதுதான். ஆமா, இவ்வளவு வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இவ்வளவு வெரைட்டி. சரி, இந்த ஸ்பாட் மட்டும் போதும், நம்ம நார்த்தா கீழே இறங்கி சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? உணவளிக்க வேண்டாமா? அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாய் ஐயா. பாய் ஐயா வந்து போஸ் குடுக்குறாரு. வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கீங்க? சொத்துக்காக நம்ம உசுர உசுரா கேக்குறா இல்லையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. ஒரே ஆட்டோ ரெண்டு தூக்கமே இல்ல சாருக்கு. லஞ்சுக்கு சாப்பிட வந்திருக்கோம். என்ன பண்ணாரு இவரு? என்ன பண்ணல? நீ என்ன பண்ணல? ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.